ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ இரக்கமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு காலவெளியில் தியானிக்க போகிற வசனம் லூக்கா 10:32-33. அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இன்றைக்கு உள்ள தலைப்பு கிருபையும் இரக்கமும். இரக்கம் உள்ளவர்கள் என்றால் என்ன என்பதில் நமது கவனத்தை தொடர்ந்து இன்றைய காலை வேளையிலும் தியானிக்கலாம். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த வழி அதை கிருபையுடன் ஒப்பிடுதல். ரோமர் நிருபத்திலிருந்து 2 தெசலோனிக்கர் வரை பவுல் தனது முகவுரையாக நமது பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருப்பதை நாம் எப்பொழுதும் அதை கவனித்திருக்கிறோம். நீங்களும் கவனித்திருப்பீர்கள். பொதுவாக இது இந்த நிருபங்களின் 2வது அல்லது 3வது வாக்கியமாக காணப்படும். ஆயினும் போதக நிருபங்கள் என்று அழைக்கப்படும் நிருபங்களுக்கு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து அவர் அதை சற்று மாற்றி பிதாமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதுகிறார். பவுல் கிருபைக்கு அடுத்து இரக்கம் என்ற வார்த்தையை சேர்க்கும் போது அவர் விரும்பத்தக்க வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார். ஒருவர் இந்த இரு வார்த்தைகளையும் இவ்வாறு வரையறுக்கிறார். கிருபை என்பது பாவத்தில் இருக்கும் ஒருவனுடன் தொடர்பு கொண்டது. கிருபை பாவத்தை நோக்கி பார்த்து ரட்சிக்க தேடுகிறது. இரக்கம் பாவத்தின் பரிதாபமான விளைவுகளை பார்த்து விடுவிக்க முயற்சிக்கிறது. இரக்கம் என்பது அகன்ற அளவு கொண்டது என்பதை இந்த விளக்கம் நமக்கு புரிய வைக்கிறது. இரக்கம் என்பது மனதுருக்கமும் செயல்பாடும் இணைந்தது. இரக்கமுள்ள ஒரு கிறிஸ்தவன் தன்னுடன் சம்பந்தப்பட்ட ஒருவரின் நிலைமையை கண்டு கரிசனையும் மனதுருக்கமும் அடையும் போது அந்த ஆளுக்காக ஏதாவது செய்ய மட்டும் திருப்தி அடைவதில்லை. இரக்கத்தை செயலில் காட்டுவதை நன்கு சித்தரிப்பது நல்ல சமாரியன் கதை. அவனது நிலைமையை பார்த்த மற்றவர்கள் அவனுக்கு எதுவுமே செய்யவில்லை. சமாரியனோ தெருவை கடந்து அவனது காயங்களை கட்டி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனது வசதிக்கு வேண்டியவற்றை செய்தான். இரக்கம் என்பது மனதுருக்கத்துடன் செயலில் காண்பிக்கும் செயல்பாடும் இணைந்தது. அதைத்தான் இந்த வாசித்த இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அவன் மனதுருகி இயேசுவிடத்தில் இருந்த அதே மனதுருக்கம் இந்த சமாரியனிடத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து அது வெறும் இரக்கம் மாத்திரமல்ல, அந்த இரக்கம் செயல்பாடுடன் இணைந்தது. ஐயோ பரிதாபம் என்று நாம் ஒருவரை பற்றி ஒருவருடைய நிலைமைகளை பற்றி வெறும் ஆதங்கப்படுவது மாத்திரமல்ல, அது செயல்பாட்டோடு இணைந்தது என்பதை இந்த வார்த்தை நமக்கு புரிய வைக்கிறது. ஆகையால் கிருபையும் இரக்கமும் என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற வார்த்தை. எப்படி கிருபையும் சத்தியமும், சத்தியத்தை அறிந்து கொண்டவன் எப்படி மனதுருக்கம் உள்ளவனாக இருக்க முடியும்? அதே போல மனதுருக்கம் உள்ளவன் வெறும் உணர்வை சார்ந்தது மாத்திரமல்ல, அது செயல்பாட்டோடு இணைந்தது என்பதை இந்த பகுதியிலே வாசித்த வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். செயல்படுவோம், மெய்யான அன்பை வெளிப்படுத்துவோம். தேவன் நம்மை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் அப்படியே நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.